வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு பிறகு அரெஸ்ட் நடந்ததால் உடனடியாக மூன்றாவது பணியை தயார்படுத்த முடியாமல் போயிட்டது. அதனால் அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறாரு. வைத்தியர் அர்ச்சுனா தனி ஒருவன், ஒன் மேன் ஆர்மி. அவருடைய அரசியல் பயணத்தில் எந்த ஒரு நபரையும் சேர்த்து கொள்ள மாட்டார். அப்படியான ஒரு மனிதனுக்கு சாதாரணமான அரசியல்வாதிகளோட திரிகிற மாதிரியான அள்ள கைகள் தேவையில்லை. அது வரைக்கும் தந்தை செல்வா தலைமையில் அகிம்சை வழியில் தமிழர்களுக்கான உரிமைக்காகவும் அபிலாஷைக்காகவும் போராட்டங்கள் நடந்துச்சு. தமிழ் இளைஞர்கள் பல குழுக்களாக ஆயுதங்களை ஏந்தி போராடினார்கள். வல்லரசுகளை பொறுத்த வகையில் ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஊடாக ஒரு ஆயுத குழுவுக்கு ஒரு தனி நாடு கிடைச்சது என்கின்ற வரலாறு இந்த உலகத்தில் எழுதப்படக்கூடாது. இந்தியா பொறுத்த வகையில் உலகத்தில் ஒரே ஒரு சிங்கப்பூர் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் வைத்திய ரச்சனா வந்து ஏற்படுத்திய இந்த புரட்சி தான் தற்போது தமிழ் மக்களுக்கு என்ன தாகம் இருக்கின்றதை வெளிக்காட்டி நிற்குது. போதவஸ்து பாவனை, கஞ்சா, குடு, கசிப்பு பாவனை, களவு, கொள்ளை, வாழ்வெட்டு, இந்த சமூக சீர்கேட்டால் தினம் தினம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தமிழ் மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்தாதான் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் நோக்கி நகர்த்த முடியும். தமிழ் பொது வேட்பாளர், இது உண்மையிலேயே தற்சமயத்துக்கு ஒரு தேவையில்லாத ஆணிதான். ஒரு மூன்று அமைச்சு பதவிகளையாவது கைப்பற்ற வேணும். இதன் ஊடாகத்தான் இப்படி களைப்படைந்திருக்கின்ற இந்த மக்கள்கிட்ட மீண்டும் ஒரு பெரிய ஒரு வேலைத்திட்டத்தை கொடுக்காமல், அல்லது இந்த பெரிய ஒரு வேலைத்திட்டத்தை அவர்கள் கையில எடுக்கிறதுக்கு முதல்ல, வணக்கம், வைத்திய ரச்சனா பிணையில வெளிவந்ததனூடாக இலங்கையில இப்பவும் நீதித்துறை சரியா செயற்படுதுன்றதை பார்க்கக்கூடியதா இருக்கு. வைத்தியர் அர்ச்சனாவோட மன்னர் வைத்தியசாலைக்கு அத்துமீறி காணொலிகளை பதிவு செய்தார்ன்ற அடிப்படையில யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இரண்டு பேரை பிணையில் எடுப்பதற்காக குட்டி கொண்டு போயிருக்கிறாரு. ஆனா கடைசியா மூன்றாவது பிணை வேணும் என்று கடைசி நேரத்துல சொல்லப்பட்டதால், வெள்ளிக்கிழமை மதியத்துக்கு பிறகு அரசு நடந்ததால உடனடியாக மூன்றாவது பிணையை தயார்படுத்த முடியாமல் போயிட்டது. அதனால் அவர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டு வவுனியா சிறைச்சாலையில் இப்போ வைக்கப்பட்டிருக்கிறாரு. இதில் இவ்வளவு நாளும் அரெஸ்ட் பண்ண ஆகிட்டு இப்போ வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணதால் சனி ஞாயிறு அவர் வந்து சிறையில் இருக்க வேண்டிய எல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் இனி மண்டே தான் இந்த இதுக்கான மோஷன் மூவ் பண்ணப்பட்டு திங்கக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான் அவர் பிணைவூடாக வெளியில் வரக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. தன்னை அரெஸ்ட் பண்ணும்போது உடனடியாகவே பிணைகளை வச்சு கொண்டு தான் ஜெயிலுக்கு போகாமல் உடனடியாகவே பெயில் எடுத்துக்கொண்டு விடலாம் என்று எதிர்பார்த்த யூடியூபர் இப்போ 4 அல்லது 5 நாள் ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. வைத்தியர் அர்ச்சனா மாதிரி தான் யூடியூபர் மிஸ்டர் லோக்கல் அரவிந்தும் ஜெயிலில் 4 அல்லது 5 நாட்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு கொடுக்கப்பட்ட விளக்கமாக இருக்கு. அரவிந்துக்கு என்ன நடந்ததுன்றதை அரவிந்த் இப்போ வெளியில் வந்துதான் இவர் சொல்ல வேண்டும். கடந்த 15 வருடங்களாக தமிழ் தேசிய அரசியலை பற்றி கழிச்சு கொண்டு வந்த தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்குற மாதிரி வைத்தியர் அர்ச்சனா வந்து இப்போ தமிழ் மக்களை வந்து தன் பக்கம் இழுத்திருக்கிறாரு. தற்போதைய சூழ்நிலைகளில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் அரசியல்வாதிகளை மக்கள் வெறுக்கிறார்கள் என்றது சமூக வலைத்தளங்களூடாக புலப்படுது. இதனால தமிழ் மக்களை வந்து தமிழ் தேசிய தொடர்பில் நகர்த்தி செல்வதில் சில தாமதங்கள் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. வைத்தியர் அர்ச்சுனா தனி ஒருவன், ஒன் மேன் ஆர்மி. அவருடைய அரசியல் பயணத்தில் எந்த ஒரு நபரையும் சேர்த்து கொள்ள மாட்டார். பங்காளிகளாகவோ, நண்பர்களாகவோ, தோழர்களாகவோ, உறுப்பினர்களாகவோ எவரையுமே அவர் சேர்த்து கொள்ற மாதிரியான அரசியலை செய்ய போறதா தெரியல. தனி ஒருவனா, ஒன் மேன் ஆர்மியா அவர் செயற்படுகிறார் என்றதான் தெரியுது. இதுவரைக்கும் நடந்த விடயங்கள்ல அவர் எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் கைகாட்டவும் இல்லை, எந்த ஒரு நபருக்கும் சிபாரசும் கொடுக்கவில்லை, எந்த ஒரு நபரையும் அங்கீகரிக்கவும் இல்லை. இதனால தான் வைத்தியர் அர்ச்சனா மக்கள் அரசியல் செய்ய போறாரு. எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ அங்கு தனி மனிதனா சென்று அந்த நீதிக்கான நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாரு. தேரெழுத்து நடுரோட்ல விடுறதான் அவருடைய வேலையா இருக்கும். எங்கெங்க அநீதிகள் நடக்குதோ அங்க எல்லாம் போய் பத்த வைக்கிறதான் அவருடைய வேலையா இருக்கும். அதை தூக்கி மக்களுடைய கைகள்ல கொடுத்துடுவாரு. அதுக்கு பிறகு மக்கள் தான் அந்த அரசியலை செய்ய போறாரு. ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு அர்ச்சனாக்கள் உருவாகும். ஆபரேஷன் அர்ச்சனா விடயத்துல இதுவரைக்கும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்கு. நிறைய மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வுகள் வந்திருக்குது. எல்லோரிடமும் ஸ்மார்ட் போன் இருக்குது. எங்க அநீதிகள் நடக்குதோ அங்க ஸ்மார்ட் போனை தூக்கி வச்சு மக்கள் தங்களுடைய அரசியலை தாங்களே செய்வார்கள். மக்கள் தங்களுடைய அரசியலை தாங்களே செய்ய வேணும் என்பதுதான் அர்ச்சனாவுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. சாக துணிந்தவனுக்கு தூக்குமடையும் ஒரு பஞ்சு மெத்தை தான் என்ற ஒரு பதிவை இன்றைக்கு போட்டிருக்கிறாரு. அதனால அவர் சாக துணிஞ்சிருக்கிறார் என்றதான் இங்க புலப்படுது. அதனாலதான் எங்கு சென்றாலும் சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு எங்கு சென்றாலும் தனியவே செல்கிறாரு. அதுவும் தான் எங்கெங்க போய் வருகிறேன்ன்றதை லைவிலேயே போட்டு செல்கிறாரு. சாக துணிஞ்சிருக்கிறார். அப்படியான ஒரு மனிதனுக்கு சாதாரணமான அரசியல்வாதிகளோட திரிகிற மாதிரியான அள்ள கைகள் தேவையில்லை. எதை ஆரம்பிச்சு விட வேணுமோ அதை ஆரம்பிச்சு விடுவாரு. மக்கள் அந்த அரசியலை பார்த்துக் கொள்வார்கள். தமிழ் மக்களுடைய தாகம்
இப்ப தமிழ் மக்களுடைய தாகம் எங்க இருக்குது? தமிழ் மக்களுடைய தாகம் என்ன? தந்தை செல்வாவின் தலைமையில ஒரு தீர்மானம் பட்டுக்கோட்டையில் எடுக்கப்பட்டது. அதுல இனிமேல் வந்து தமிழர்களுக்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த ஒரு தனி நாடு தமிழீழம்தான் ஒரு முடிவென்ற ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துல. அது வரைக்கும் தந்தை செல்வா தலைமையில அகிம்சை வழியில தமிழர்களுக்கான உரிமைக்காகவும் அபிலாஷைக்காகவும் போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த தீர்மானத்துக்கு பிறகு தமிழ் இளைஞர்கள் பல குழுக்களாக ஆயுதங்களை ஏந்தி போராடினார்கள். அதுல நமது தலைவர் தான் கடைசி 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்படும் வரைக்குமே அந்த ஆயுத போராட்டத்தை மிக நேர்த்தியாக நடத்தியிருந்தார். அது வரைக்கும் தமிழ் மக்களிடையே இருந்த தாகம் தனி நாடு என்கின்ற தாகம். 2009 பிறகு கிட்டத்தட்ட ஒரு 15 தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற இந்த தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்கள் தங்களுடைய தாகமா ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். தனி நாட்டு கோரிக்கையை வல்லரசுகளும் இந்தியாவுமே ஏற்றுக்கொள்ளல. வல்லரசுகளை பொறுத்த வகையில ஒரு சுதந்திர போராட்டத்தின் ஊடாக ஒரு ஆயுத குழுவுக்கு ஒரு தனி நாடு கிடைச்சது என்கின்ற வரலாறு இந்த உலகத்தில் எழுதப்படக்கூடாது. அது எல்லா நாடுகளுக்குமே சிக்கலை கொடுக்கும். வல்லரசு நாடுகளுக்கும் இந்தியா பொறுத்த வகையில உலகத்தில் ஒரே ஒரு சிங்கப்பூர் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இதனாலதான் வல்லரசுகளும் இந்தியாவும் சேர்ந்து இந்த தமிழர்களுடைய போராட்டத்தை மௌனிக்க செய்தார்கள். இதனால பல்லாயிரக்கணக்கான மக்களையும் மாவீரர்களையும் தலைவரையுமே இப்ப தமிழீழம் இழந்து நிக்குது. 2009 பிறகு தமிழ் அரசியல்வாதிகளால சொல்லப்படுகின்ற இந்த தமிழ் தேசியம் தொடர்பான அரசியல் தான் தமிழ் மக்களுடைய தாகமா இருக்கு. தமிழ் தேசியம் என்றா என்ன? அது 13 அதை தருமா அல்லது 13+ அதை தருமா என்பது தொடர்பில் தமிழ் மக்களுக்கு சரியான விளக்கம் இல்லை. அதே நேரத்தில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அதுக்கான விளக்கம் இல்லை. 13 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது கூட தமிழ் மக்களுக்கு சரியான விளக்கம் இல்லை. இலங்கையில் ஆட்சி செய்த சிங்களவர்களில் எவருமே தமிழ் மக்களுக்குடைய உரிமைகளை கொடுத்து அபிலாஷைகளை நிறைவேற்ற மாதிரி தங்களுடைய சுயநிர்ணய உரிமையை தாங்களே தீர்மானிக்கிற மாதிரியான எந்த ஒரு தீர்வையும் சமஸ்தி தீர்வு என்று தமிழ் அரசியல்வாதிகள் சொல்லுகின்ற இந்த சமஸ்தி தீர்வை கூட இதுவரைக்கும் தெரியல. சரி, இவ்வளவு காலம் தமிழர்கள் சிங்களவர்களோட சண்டை பிடிச்சாச்சு, இனியும் வந்து ஒற்றுமையா வாழவும் என்று சொல்லி சிங்கள மக்கள் நினைத்தா கூட இந்தியா வந்து இதை வந்து அனுமதிக்காது. இந்தியாவை பொறுத்தவரையில் தானும் படுக்காது, தள்ளியும் படுக்காது. தமிழர்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்தா அது தமிழ்நாடு, பஞ்சாப், காஷ்மீர் போன்ற பிரதேசங்கள்லையும் அது எதிரொலிக்கும் என்றத அடிப்படையில் இந்தியா அதுக்கு ஒருபோதுமே ஒத்துக்கொள்ளாது. ஏன் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து அகதிகளாக இந்தியாவுக்கு போய் 20-30 வாழ்கிற மக்களுக்கு இன்னும் குடியுரிமை கொடுக்காததுக்கு காரணமே இலங்கை தமிழர் வாழ்கின்றதுக்கான ஒரு பாதுகாப்பான நாடு இல்லை என்றதை இந்தியாவே சர்வதேசத்துக்கு சொல்ற மாதிரியாக அமையும். அதனால தான் இன்று வரைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்தியா குடியுரிமையை கொடுக்கல. தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கான தாகம் தமிழ் தேசியம்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த இடத்துல வைத்திய ரச்சனா வந்து ஏற்படுத்திய இந்த புரட்சிதான் தற்போது தமிழ் மக்களுக்கு என்ன தாகம் இருக்கின்றத வெளிக்காட்டி நிற்குது. வைத்தியர் அர்ச்சனா சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த ஊழல்கள் நிர்வாக சீர்கேடுகள் தொடர்பில் மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு மன்னரில் நடந்த இளந்தாயினுடைய இறப்பு தொடர்பாக விடயங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தினார். இந்த 2 விடயத்துக்காக ஏன் மக்கள் இந்த அளவுக்கு ஒன்று கூடி அவரை தூக்கி மாலையிட்டு முத்தமிட்டு கொண்டாடி இந்த அளவுக்கு ஆரவாரப்பட வேண்டிய தேவை என்ன? அப்ப அவர் மக்களுடைய தாகத்தை தணிச்சிருக்கிறார் என்றுதான் இங்க தோணுது. தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு முன்னால ஏதோ ஒரு தாகம் இருக்குது. இந்த தாகத்தை தீர்த்ததாலதான் இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகளை ஓரங்கட்டி இன்றைக்கு அர்ச்சனாவுக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கறதுக்கான காரணம் அதுதான். வைத்தியர் அர்ச்சனா வந்து நிர்வாகத்துல இந்த முறையில இருக்கிற சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணத்தான் தன்னுடைய புரட்சியை ஆரம்பிக்கிறாரு. இந்த சமுதாயத்துல புறையோடி இருக்கின்ற சில கரைகளை வந்து அகற்ற வேணும் என்றதை நிறைய காணொலிகள் அவர் சொல்றாரு. இந்த சமுதாயத்துல நடக்கின்ற இந்த சீர்கேடுகளை சரி செய்ய வேணும். இதனால மக்கள் நிறைய அன்றாடம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால இந்த சமுதாயத்தை சீர் செய்து இந்த சிஸ்டத்தை வந்து சேஞ்ச் பண்றதுதான் தன்னுடைய வேலை. அதுக்காகத்தான் தான் வந்து இந்த புரட்சியை செய்கிறதா சொல்றாரு. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் இந்த சாவச்சியில் நடந்த விடயமும் மன்னர் நடந்த விடயமும். அப்ப அந்த விடயங்களால மக்கள் இவ்வளவுக்கு ஆரவாரப்பட்டு அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கறதால இந்த விடயங்கள்லாம் மக்களுடைய தாகமாக போயிருக்குது. இந்த சமூகத்துல புறையோடி இருக்கின்ற இந்த சமூக சீர்கேடுகள் போதவெஸ்து பாவனை, கஞ்சா, குடு, கசிப்பு பாவனை, களவு, கொள்ளை, வாள்வெட்டு, பெண்கள் சேட்டை, பொது இடங்கள்ல அநாகரிகமா நடந்து கொள்றது, பாலியல் லஞ்சம் கேட்கிறது, மருத்துவ தவறு, மெடிக்கல் நெக்லியன்ஸ், மருத்துவ கவன இனம், நிர்வாக ரீதியான பழிவாங்கல்கள், மக்களை மதிக்காமல் நடத்துறது, மற்றவருடைய காணிகளை சொத்துக்களை ஏமாற்றி பறிக்கிறது, குடும்ப சண்டை,
சந்தேகம், சமூக வலைத்தளங்களில் புலியான வழிகளில் பாவிக்கிறது, தனிப்பட்ட நபர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டு பிளாக்மெயில் பண்ணுறது, மன அழுத்தம், தற்கொலை, கள்ளத்தொடர்பு விவாகரத்து, ஊக்குத்தனமாக மாணவர்களை தாக்குறது, வீதிகளில் பேருந்துகளை போட்டிக்கு ஓடி மக்களை கொலை செய்கிறது, அரசு அதிகாரிகள் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகளை முறையற்ற முறையில் தனிப்பட்ட சொந்த தேவைக்காக பயன்படுத்துறது, அரசு அலுவலகங்களில் பொதுமக்களை மதிக்காம நடத்துறது, அரசு ஊழியர்கள் வந்து தங்களுடைய கடமையை சரியா செய்யா விடுறது போன்ற இப்படியான நிறைய பிரச்சனைகள்லாம் இன்றைக்கு சமூக சீர்கேடா வடக்கு கிழக்குல புரையோடி ஒரு கதையா படிஞ்சிருக்கு. இது 2009 பிறகு தமிழ் தேசிய அரசியலுக்கு பின்னால வந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இவ்வளவு சமூக சீர்கேடுகள் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய புறையோடி, தமிழ் மக்கள் தினம் தினம் இந்த மாதிரியான சமூக சீர்களால நிம்மதி இழந்து தங்களுடைய நாளாந்த செயற்பாடுகளை கூட செய்ய இல்லாத நிலைமையில இப்ப வடக்கு கிழக்கு மக்கள் இருக்கிறார்கள் என்றதை இந்த சாவகச்சேரி விவகாரத்திலையும் மன்னர் விவகாரத்திலையும் வைத்தியர் அர்ச்சனாவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவை பாக்கிக்க வெளிப்படையா தெரியுது. ஆபரேஷன் அர்ஜுனா சிஸ்டம் சேஞ்சினூடாக அவருக்கான காணொலிகளில் சொல்லும் போது இந்த போதை வஸ்து குடியில அடிமைப்பட்டிருக்கின்ற இந்த இளைஞர்களை அன்பால திருத்துவோம், அவங்களோட போய் கதைச்சா அவங்க மாறுவாங்க, இப்படி ஒவ்வொன்றையுமே நாங்க மாத்த வேணும் என்பதை நிறைய காணொலிகள்ல அவர் சொல்றாரு. இந்த சமூக சீர்கேடுகளை பொறுத்த வகையில திருப்பவும் மன்னர் வைத்தியசாலைகள்ல வைத்தியர்கள் அங்கு வேலை செய்கின்ற பெண் ஊழியர்கள் மீது பாலியல் துன்புறுத்தல்களை ஏற்படுத்துகிறார்கள், அவர்களை வந்து தங்களோட ஒத்துழைக்க சொல்லி வற்புறுத்துகிறார்கள், இதனால 10 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஆடியோ காணொலி வந்து இப்ப சமூக வலைத்தளங்கள்ல சுத்தி தெரியுது. இந்த மாதிரியான சமூக சீர்கேடுகள் புறையோடி இருக்குது. அதே நேரத்துல கச்சேரியில இறப்புச்சான்றிதழ் எடுக்க போற மக்களை வந்து அம்மா இது கூட தெரியாத பேனை கூட நீங்க கொண்டு வர மாட்டீங்களா, அங்க போய் நிரப்பிட்டு வாங்கோ, அங்கால தாளி நில்லுங்கோ என்று சொல்லி மரியாதை இல்லாம நடத்துறதும், பாடசாலைகள்ல மாணவர்கள் வந்து வீட்டு பாடங்கள் செய்ய உயரதிகாரிகள் வந்து பாலியல் லஞ்சம் கேட்கிறது, இந்த உதவித்தொகைகள் இந்த சமுர்த்தி உதவித்தொகைகள் போகும் போது பாலியல் தொல்லைகளை கொடுக்கிறது, சமூக சீர்கேடுகள் நடக்கிறத அடிக்கடி செய்திகளாகவும் சமூக வலைத்தளங்களையும் பார்க்கக்கூடிய இருக்கு. இந்த சமூக சீர்கேட்டால தினம் தினம் பாதிக்கப்பட்டு இந்த தமிழ் மக்களை அதிலிருந்து மீட்டெடுத்தாதான் அவர்களை தமிழ் தேசிய அரசியல் நோக்கி நகர்த்த முடியும். தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய அரசியலுடைய முக்கியத்துவம் அல்லது தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேசுறதுக்கு முதல்ல அவர்களுக்கு முன்னால் இருக்கிற தாகம் இந்த சமூக சீர்கேடு. ஒரு வீதி விபத்துல பலமாக தலையில் அடிபட்ட ஒரு நோயாளிக்கு தலையில ஒரு நீளமான ஆபரேஷன் ஒரு தையல செய்யணும்னு சொன்னா காயப்பட்ட இடத்தை சுத்தி இருக்கின்ற தலைமுடிகளை வந்து முதல்ல எடுக்க வேணும், எடுத்த பிறகுதான் அதுல வந்து மேஜர் ஆபரேஷன் வந்து செய்யலாம். அதனால நாங்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி போறதுக்கு முதல்ல தமிழ் மக்களுக்கு இப்ப தற்போது என்ன பிரச்சனை இருக்கு என்ற பிரச்சனைகளை முதல்ல களைய வேணும். இதைத்தான் வைத்தியர் அர்ச்சனா ஆபரேஷன் அர்ச்சனா சிஸ்டம் சேஞ்சினூடாக செய்கிறார்ன்றதை நான் விளக்கிக் கொள்றேன். இந்த சமூக சீர்கேட்டில இருந்து மக்களை மீட்டாதான் தமிழ் தேசிய நோக்கி அவர்களை நகர்த்தலாம். இதனால இந்த சமூக சீர்கேட்டை திருத்தும் வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல்ல சில தாமதம் ஏற்பட போகுது. இது உண்மைதானா என்பதை இந்த ஜனாதிபதி எலெக்ஷன்ல நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்கும். இது சரியாகவும் இருக்கும் இல்ல புலியாகவும் இருக்கும். என்னன்னு சொன்னா தமிழ் பொது வேட்பாளர், இது உண்மையிலேயே தற்சமயத்துக்கு ஒரு தேவையில்லாத ஆணிதான். கன்செப்ட் வந்து மிக வெளியிடா இருந்தாலும் ஆனா தற்போதைய சூழ்நிலைக்கு அது சாத்தியப்படாத நிலைமையத்தான் இருக்கு. இது கொஞ்சம் டூ லேட் தான். ஏன்னு சொன்னா இந்த நிலைமை வைத்தியர் அர்ச்சனா வரைக்கும் முதல் இருந்திருந்தா சாத்தியமானதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே நேரத்துல தமிழ் மக்களுக்கு தமிழ் தேசியம் தொடர்பான தாகமும் இருக்குமா இருந்தா இது சாத்தியப்படும். ஆனா இப்ப வைத்தியர் அர்ச்சனா வந்த பிறகு அர்ச்சனாவினுடைய செல்வாக்குத்தான் தமிழ் மக்களுடைய கூடுதலாக இருக்குது. யாருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ஒரு ஆளை காட்டும் போது அவருக்கு அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியா இருக்கு. தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற கான்செப்ட் வந்து மிக வெளியீடா இருந்தாலும், அதாவது அவருக்கு தமிழ் மக்கள் எல்லோருமே வாக்களிக்கும் போது அதை வந்து சர்வதேசத்துக்கு வந்து மிக இலகுவாக வெளிப்படுத்தலாம், தமிழ் மக்கள் வந்து சிங்கள தலைவர்களை நம்பையில விரும்பையில தமிழ் தலைவர் தான் விரும்பினமன்றதை காட்டலாம். ஆனா இப்ப தற்போதைய சூழ்நிலைக்கு அது கைமாறி இருக்கு. தமிழர் வந்து ஜனாதிபதி தேர்தல் கடைசி வரைக்கும் அது வெல்ல போறது இல்லை, ஜனாதிபதியா வர முடியாது. அதனால தங்களுடைய வாக்குகளை ஏன் வந்து வீணாக்க வேணும் என்ற அடிப்படையில மற்றவர்களுக்கு போட்டு போடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
இதனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் மிக குறைந்த வாக்குகளை பெற்றார் என்று சொன்னால் இது வந்து சர்வதேசத்துக்கு ஒரு தவறான மெசேஜை கொடுத்துரும் என்ற ஒரு ஐயமும் இருக்கு. தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை விரும்பல, சிங்கள தலைவர்களை தான் விரும்பின என்கின்ற ஒரு புலியான மெசேஜை சர்வதேசத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். சர்வதேச வல்லரசுகளை பொறுத்த வகையில் இந்த 30 வருட போராட்டத்தை முற்றாக தவிர்க்கினோம், முற்றாக எதிர்க்கினோம். இந்தியாவை பொறுத்த வகையில் இந்த சமஸ்தி தீர்வு அல்லது 13+ தொடர்களையும் இந்தியாவுக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. தமிழர்களுக்கு இந்தியா எந்த விதத்திலையும் உதவ போகிறதும் இல்லை. தமிழ் மக்கள், தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து அதிகாரங்களை கைப்பற்ற வேணும். வருகின்ற ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து சிங்கள அரசுகளோட டிமாண்ட் பண்ணி ஒரு டீல, ஒரு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு தமிழ் மக்கள் இல்லாமல் அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற அளவில் தான் இந்த முறையான ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் வரப்போகுது. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை மிக லாபகரமாக பயன்படுத்தி சிங்கள அரசுகளோட, சிங்கள தரப்போட பேச்சுவார்த்தையை நடத்தி எங்களுக்கான தரவண்டிய ஒரு டீலை போட்டு அமைய போகிற அரசில் அதிகாரங்களை கைப்பற்ற வேணும். ஒரு 3 அமைச்சு பதவிகளையாவது கைப்பற்ற வேணும். இதன் ஊடாகத்தான் எங்களுடைய அபிலாசைகளையும் உரிமைகளையும் மெல்ல மெல்ல பெற்றுக்கொள்ளலாம், மக்களுக்கு தேவையானதிலையும் கொடுக்கலாம். இந்த சமூக சீர்கேடை சீர்திருத்த வந்தவர் தான் இந்த வைத்தியர் அர்ச்சனா. முக்கியமாக இந்த அர்ச்சனா, வைத்தியர் அர்ச்சனாவுடைய பிரச்சனையில் சாவகச்சியில் இருக்கிற சில பிரச்சனைகள், மன்னாரில் இருக்கிற இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை வடக்கு கிழக்கில் இருக்கிற அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த அரசு அதிகாரிகள், முக்கியமாக இந்த யாழ்ப்பாண பொதுநல வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்திய அதிகாரிகள், மாகாண சுகாதார அமைச்சில் இருக்கிற முக்கிய அதிகாரிகள் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டு நியாயங்களை பெற்றுக் கொடுக்க வேணும். இப்போ ஒரு மன்னாரில் நடந்த ஒரு பொது அமைப்பினுடைய ஊடக அறிக்கையில், ஊடக சந்திப்பில் கூட மன்னாரில் நடந்த இந்த இளந்தாயினுடைய நீதி கிடைக்காத மாதிரி அது வேறு வழியில் விசாரிக்கப்பட்டு மாற்றப்படுது என்ற ஒரு கருத்தும் இந்த ஊடக சந்திப்பில் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் மேலும் இது மக்களுக்கு ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கு. இந்த 30 வருட போரால் மக்கள் மிகவும் களைப்படைந்திருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறதுன்றதுலேயே மிகவும் களைப்பாக இருக்கிறார்கள். பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கல்விகளை கற்க வேணும், குடும்பத்தவர்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது, பெற்றோரை பார்க்க வேணும், வயது போனவர்களை பார்க்க வேண்டி இருக்குது, வேலை இல்லாதவர்கள் வேலை தேடி திரிய வேண்டி இருக்குது, விவசாயம் செய்பவர்களுக்கு சரியான லாபம் கிடைக்குது இல்லை. இந்த அன்றாட வாழ்க்கையில் மக்கள் இந்த கஷ்டங்களை, இந்த சமூக சீர்கேட்டுக்களை, இந்த புறையோடி இருக்கிற இந்த சமூக சீர்கேட்டுக்களை அதையும் சமாளித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ரொம்பவே, இந்த வடக்கு கிழக்கு மக்கள் மிகவும் களைப்படைந்திருக்கிறார்கள். இப்படி களைப்படைந்திருக்கின்ற இந்த மக்கள்கிட்ட மீண்டும் ஒரு பெரிய ஒரு வேலைத்திட்டத்தை கொடுக்காமல், அல்லது இந்த பெரிய ஒரு வேலைத்திட்டத்தை அவர்கள் கையில் எடுக்கிறதுக்கு முதல்ல சமூக பொறுப்பில் இருக்கிறவர்கள் மக்களால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமூக பொறுப்பிலிருந்து விலகாமல், அநீதிக்கு துணை போகாமல் தங்களுடைய சமூக பொறுப்பை நிறைவேற்றுறது மிக ஆரோக்கியமாக இருக்கும்.